Hello friends, welcome back to my channel Cook Food Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி புதினா காளான் ரைஸ். இது வந்து பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் ஃப்ளேவர் எல்லாமே. சோ இந்த ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் மசாலா வந்து அரைச்சுக்கணும். அதுக்கு மிக்சி ஜார்ல 3 பச்சை மிளகாய், இந்த சைஸ்ல இஞ்சி, ஒரு 10 to 15 பல் பூண்டு, 2 கைப்படி அளவு புதினா, அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு இங்கே ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் 1 tablespoon நெய் சேர்த்துருக்கேன், கூடவே 2 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 inch அட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இங்கே வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணும்போதே நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பிரியாணி மாதிரி தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கிரீன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து கிரீன் பேஸ்ட் ஊற்றி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தக்காளியும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும், கிரேவி கன்சிஸ்டன்சி சீக்கிரமாக கிடச்சிரும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக நான் இங்கே வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் இது கூடவே ஏற்கனவே நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1/2 teaspoon மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 teaspoon போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். இதில் கரம் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கியாச்சு, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 200 gram அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் நல்லா ஊஸ் அவுட் ஆகிட்டு நல்லா திக்கான கிரேவியாக வரணும். இப்போ இதில் நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா வெறும் பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அப்படி எதுவுமே இல்லனா நீங்க சேர்த்த வேண்டாம், புதினா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்க. புதினா ரைஸ் மாதிரி சூப்பரா இருக்கும். இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்துட்டு நான் 1 tablespoon போல தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இது புதினா ரைஸுங்கிறதுனால 1 cup அளவுக்கு புதினாவை சாப் பண்ணாமல் அப்படியே இலைகளை முழுசு முழுசாக சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி வந்து திக்காக ஆகும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எல்லாமே நல்லா 50% வெந்து கிரேவி வந்து திக்காக இருக்கு. இதில் வந்துட்டு நான் வந்து 4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ரைஸ் வந்து 1.5 cup அளவுக்கு சேர்த்துருக்கேன். நார்மல் ரைஸ் தான், பிரியாணி ரைஸ் சேர்த்தலைங்க. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸும் சேர்த்தலை. ஸோ நான் நார்மல் ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி ரைஸோ இல்லைன்னா பாஸ்மதி ரைஸோ சேர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதில் வந்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்டாக பார்த்தீங்கன்னா இதில் 1/2 lemon வந்து ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் விடுறதுனால இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ரைஸோட சேர்த்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, உப்புலாம் சரி பார்த்தாச்சுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த பேனை மூடிட்டு விசில் போட்டு 1-2 whistles வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்க போகிறேன். அப்போ ரைஸ் நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ 2 whistles வந்தாச்சுங்க, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரைஸ் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். புதினாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் புதினா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே வெஜிடபிள்ஸ் இல்லை. ஆனால் டக்குன்னு யாருக்காவது வந்து கெஸ்ட்டுக்கு நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் புதினாவை மட்டும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு தயிர் பச்சடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட புதினா காளான் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வெபல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.